குமரி மாவட்டம் பூந்துறை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த இளம்பெண் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் பகீர் குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளனர். அதே நேரம் கணவன் மாயமானதால் போலீசார் சந்தேக மரணமாக இந்த வழக்கை பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். என்ன நடந்தது பார்க்கலாம். குமரி மாவட்டம் நித்திரைவிளை அருகே பூந்துறை மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர் ஷாஜின். தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் ஏலம் விடும் தொழில் செய்து வரும் இவருக்கு சின்னதுறை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஷானிகா என்ற பெண்ணுடன் 8 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. மது பழக்கத்திற்கு அடிமையான ஷாஜின் தினமும் குடித்துவிட்டு மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் பல பெண்களுடனும் இவர் தொடர்பில் இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனை ஷானிகா கண்டிக்கும் போதெல்லாம் அவரை தாக்குவதை ஷாஜின் தொடர்கதையாக வைத்துள்ளார். இந்நிலையில்தான் 2 தினங்களுக்கு முன் ஷாஜினின் சகோதரி ஷானிகாவின் பெற்றோருக்கு போன் செய்து, உங்கள் மகள் வீட்டில் மயங்கிவிட்டதாகவும் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதாகவும் தெரிவித்துள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஷானிகாவின் பெற்றோர் நித்திரைவிளை பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு பதறி அடித்துக் கொண்டு சென்றுள்ளனர். அங்கு ஷானிகாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்து 1 மணி நேரத்திற்கு மேல் ஆகியிருக்கும் என்று தெரிவித்ததோடு அவரின் கழுத்து மற்றும் கால் பகுதிகளில் காயம் இருப்பதாக கூறியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நித்திரைவிளை போலீசார் ஷானிகாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குளித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் ஷானிகாவின் கணவர் மாயமாகியுள்ளார். இது ஷானிகாவின் பெற்றோருக்கு மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஷானிகாவின் கணவர்தான் தங்கள் மகளை அடித்து கொலை செய்திருக்கலாம் என்று அவர்கள் கண்ணீரோடு புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் நித்திரைவிளை போலீசார் சந்தேக மரண வழக்காக ஷானிகாவின் மரணத்தை பதிவு செய்து எஸ்கேப்பான ஷாஜினை தேடி வந்தனர். இதற்கிடையே பதுங்கியிருந்த ஷாஜின் நேற்று காலை வழக்கம் போல தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திற்கு ஒன்றும் நடக்காதது போல வேலைக்கு சென்றுள்ளார். இதனை கண்ட அந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் அவரிடம் மனைவியின் மரணத்தை பற்றி கேட்டதும் தப்பி சென்றுள்ளார். ஷாஜினிடம் விசாரணை நடத்தினால் மட்டுமே ஷானிகாவின் மரணத்தில் இருக்கும் மர்மம் விலகும்.